ஆர்கிடெக்சர் ஃபார்ம். ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்க, படிச்சு முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இல்ல ஃப்ரீலான்சிங்கா பண்ற ஒவ்வொரு ஆர்கிடெக்டுக்கும் மிகப்பெரிய ஆசை என்னவா இருக்குன்னா, சொந்தமா ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். அவங்க மனசுக்குள்ள ஆர்கிடெக்ட் ஃபார்ம் எப்படி உருவாக்கலாம், எங்க ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாங்கிறது கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் தரும் விதமா தான் இந்த வீடியோ மேரேஜ் பிரசன்ஸ். இது உங்க ஆர்கிடெக்ட். நம்மளோட ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறது, இந்த மூணு கொஸ்டின் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எப்படி ஆரம்பிக்கிறது? ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குவாலிஃபைடு ஆர்கிடெக்டா இருக்கணும். நீங்க ஆர்கிடெக்சர் கோர்ஸா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நீங்க கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கிருக்கணும். இந்த லைசன்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத என்னோட போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த வீடியோ போய் பாருங்க. சரி, நான் இப்ப லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது, நம்ம இந்த ஃபார்ம், நம்ம ஆர்கிடெக்சர் ஃபார்ம் நம்ம லீகலா ரிஜிஸ்டர் பண்ணும், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அண்டர்ல. நீங்க ஒரு ப்ராப்பரான சிஓ லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நீங்க போனீங்கன்னா, நீங்க ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க உங்களுக்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்களுக்குண்டான ஒரு ஃபார்மை நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் தான் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்க உங்களுடைய ஒரு வீட்டு அட்ரஸ் வச்சு கூட நீங்க ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்கேஸ் நான் வந்து ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு அரியர்ஸ் இருக்குன்னு டிகிரி வரல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் லீகலா ஆரம்பிக்க முடியாது, அது ஒரு இல்லீகல். நீங்க கண்டிப்பா ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலா நீங்க ஒரு கம்பெனி நேம், அதாவது அது உங்க நேம்ல இருக்கலாம், இல்ல உங்க கம்பெனிக்கு ஒரு நேம் வைக்கலாம். அந்த ஃபார்முக்கு ஒரு நேம் வச்சுட்டு நீங்க அந்த நேம் அண்டர்ல உங்களோட ஃபார்மை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பே டீடைல்ஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா லீகலைஸ்டா இருக்கும், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கீழே. நீங்க பண்ற ஒவ்வொரு சார்ஜஸ், அதாவது சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லுவோம், ஆர்கிடெக்சர் நம்ம டிசைன் பண்றதுக்கு இந்த சர்வீஸ் சார்ஜஸ் பேசிஸ்ல அப் டு 18% வரைக்கும் டாக்ஸ வந்து நம்ம பே பண்ணி ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்றப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நாம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு. ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட், அது ஆர்கிடெக்சர் சர்வீஸ் வந்துட்டு ஒன்லி சர்வீஸ் கேட்டகரியில மட்டும் தான் வரும். நான் சொன்ன மாதிரி 18%. நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரி போறப்ப அதுக்கு நிறைய லீகல் இஷ்யூஸ் நிறையவே இருக்கு. சோ அப்போ உங்களோட ஃபார்ம், அதாவது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து சர்வீஸ் மட்டும், அதாவது ஆர்கிடெக்சர் சர்வீஸ் மட்டும் ஒரு கேட்டகரியாகவும், உங்களோட லைக் சேல்ஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை தனி ஒரு கேட்டகரியாகவும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் எப்போ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் குவஸ்டின்ஸ் தான். ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயர்ல கூட நீங்க வந்து ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். படிச்சு முடிச்ச உடனே நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணலாம்னு கண்டிப்பா மைண்ட் ஒரு ஆசை இருக்கும். இல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு இப்ப நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு, இப்ப நான் எப்படி எப்போ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற எல்லாரும் கேள்வி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கிளியரா ஒரு பதில் சொல்றேன். நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க எங்க ஒர்க் பண்றதாலும் சரி, ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்மை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பா வரணும். அந்த கான்ஃபிடன்ட் எப்போ வருதோ அப்போதான் நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்மை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் நீ கண்டிப்பா ஆர்கிடெக்ட் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் அந்த பதில் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ரன் பண்றது சின்ன விஷயம் கிடையாது. நம்ம ஏதோ ஒன்று எடுத்தோம், ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணோம், டிசைன் பண்ணி கொடுத்தோம், அப்படி கிடையாது. ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு லீகலைஸ்டா இருக்கணும், ஒரு ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட், கான்டாக்ட், உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும். இந்த எபிலிட்டி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க, அந்த எபிலிட்டி உங்களுக்குள்ள இருக்கா? ஒரு ப்ராஜெக்ட் வந்தா என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற எபிலிட்டி உங்களுக்கு 100% வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே நீங்க உங்களுடைய ஃபார்மை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகுங்க. நான் எபிலிட்டின்னு சொன்னேன், கான்ஃபிடன்ஸ் சொன்னேன். இந்த எபிலிட்டினா என்ன, கான்ஃபிடென்டா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம டேக் ஓவர் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்றதுக்கு நமக்கு டிசைன் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் கண்டிப்பா இருக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ். இந்த நாலேஜ் நம்ம காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம ஒன்று கேரி பண்ணியிருப்போம். அந்த கேரி பண்ண படிச்ச டிசைன்ஸையோ அல்லது அந்த ப்ராக்டிஸையோ நீங்க டைரக்டா ஃபீல்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டடிஸ் பண்ண தியரிட்டிக்கல் நாலேஜும் இங்க ப்ராக்டிக்கல் நாலேஜும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம லைக் டைஜஸ்ட் பண்றதுக்கும் நம்ம புரிஞ்சுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த எபிலிட்டி நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிச்சு, சீக்கிரமா கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறப்போ நம்ம டிசைன் பண்றது மட்டும் நின்றுடாது, நீங்க அந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ணணும், கன்சல்டிங், அதாவது அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க வந்து அதாவது கான்ட்ராக்டிங் ஆகட்டும் இல்ல எக்ஸிகூஷன் பர்ஸ்பெக்டிவ் எதுலயோ ஒன்று வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். லைக் அதை ட்ரீட் பண்ணணும், அவங்களை இப்படி டிசைன் பண்ணுங்க, இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்க, இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த நாலேஜ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அதன் ஒன் மோர் திங், மணி ஹேண்டிலிங், மணி ஹேண்ட்லிங் அண்ட் தென் பீப்புள் ஹேண்ட்லிங். இந்த எபிலிட்டி எல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்டை நல்ல முறையா ஒரு நல்லபடியா வந்து உங்களால கேரி பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட் கொண்டு போக முடியும். இல்லைன்னா அது டிராப் தான் ஆகும், இல்ல ஃபெயிலியர் ஆகும்.
நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு உடனே தனக்கு ஒரு ஃபார்ம் சொந்தமா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள போறப்ப, அதாவது ஃபீல்டுக்குள்ள வரப்ப, ரெண்டு விஷயம் இங்க பாதிக்கப்படுது. ஒண்ணு அவங்க சஃபர் ஆகுறாங்க, இன்னொன்னு கிளைண்ட்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதை ரொம்ப நம்ம தவிர்த்தே ஆகணும். ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம நான் சொந்தமா ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு எபிலிட்டி இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னு மைண்டுக்கு எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இன்னொரு கொஸ்டின் வருது, எங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பரவலா இருக்கிற கொஸ்டின்ஸ். படிச்சு படிச்சு எல்லாருமே மைண்ட்ல இருக்க செட்டப் இருக்கா, இன்கேஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா மேபி நீங்க சென்னையில இருந்திருப்பீங்க, இல்ல மைபி பெங்களூர், கோயம்புத்தூர், மேபி சம் சிட்டிஸ்ல தான் நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சிட்டிஸ்ல ஒரு நம்மளோட ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இது உங்களோட ஒப்பீனியன் மைட் பி மற்றவங்களுக்கு இது மாறுபடலாம். பட் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், நீங்க சொந்தமா ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லயே நீங்க ஆரம்பிக்கிறது 95% பெட்டர். நான் ஏன் இதுக்காக ஒரு கான்ஃபிடண்டா சொல்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு லைக் சவுத் இந்தியா ஃபுல்லா நான் டிராவல் பண்றேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்த விஷயம்னா, ஒவ்வொரு டிமாண்ட், அதாவது ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படிங்கிறது டிமாண்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நீங்க ஒரு சேலத்துல இருந்தாலும் டிமாண்ட்ஸ் இருக்கும், நீங்க சென்னையில இருந்தாலும் டிமாண்ட்ஸ் இருக்கும், கோயம்புத்தூர், திருச்சி, நாமக்கல், எங்க வேணாலும், இட்ஸ் கேன் பி லைக் ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கும்னு கிடையாது, எந்த ஸ்டேட்டா வேணா இருக்கலாம், எங்க எல்லா இடத்துலயுமே இந்த டிமாண்ட் எல்லா காலகட்டங்களையுமே இருக்கும். அதோட ஸ்கேல் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ நான் படிச்சு முடிச்சுட்டேன், இல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்ச உடனே நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட், அந்த கான்ஃபிடன்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் பிளேஸ்ல ஈஸியா கிடைக்கும். இன்னொன்று கான்டாக்ட்ஸ், அதாவது இப்ப உங்க சொந்த ஊரா இருக்கு அப்படின்னா நீங்க அங்க உங்களோட ஃபார்ம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட், அதாவது உங்க ஃப்ரெண்ட் சைடு, உங்க ரிலேட்டிவ் சைட்ஸ், உங்க அப்பா, உங்க ஃபேமிலி சைட்ஸ் இருக்கிற கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். அவங்க மூலியமா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று ரிசோர்ஸ், இன்னொன்று அங்கே லோக்கல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லோக்கல் ரிசோர்ஸ், அதாவது கான்ட்ராக்டர், இல்ல மேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் திங்ஸ், மெட்டீரியல்ஸ், இதை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அப்ப நீங்க சர்வே பண்றது, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க சர்வே பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க சொந்த ஊர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டரா உங்களுக்கு எங்க விருப்பமா இருக்கோ அங்க நீங்க மைக்ரேட் ஆகலாம். இன்கேஸ் நீங்க உங்க சொந்த ஊர்லயே இருந்துட்டு கூட ப்ராஜெக்ட்ஸ் எங்க இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எங்க இருந்தாலும் நம்ம தான் டிசைன் பண்ண போறோம், நம்ம தான் வந்துட்டு லைக் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ அப்ப இடம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சரி எங்கன்னு சொல்லிட்டேன், ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு இடம் கண்டிப்பாக முக்கியமா, அதாவது ஸ்பேஸ், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கண்டிப்பாக நெசசரியா அப்படின்னா நாட் நெசசரி அட் ஆல். உங்க பிகினிங் ஸ்டேஜுக்கு நான் சொல்றேன் இது நெசசரி இல்லைன்னு. ஏன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்ச ஒரு 2-3 லட்சம் வச்சு தேவைப்படும். எதுக்காகனா நம்மளோட நம்ம ஆஃபீஸுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு என்ன ஃபர்னிஷிங் அது எல்லாமே ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு சர்டன் அமௌண்ட் தேவைப்படும். எடுத்த உடனே நம்ம அவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாம, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல உங்களோட வீட்டு அட்ரஸ்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அங்கிருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் இல்ல என்னால வீட்டு அட்மாஸ்பியர்லயே ஒரு என்வரன்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐ கிவ் ஒன் வேர்ட், ஒர்க் ஸ்பேஸ், அதாவது கோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த டேர்ம் நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிள் திங், அதாவது மல்டிபிள் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பீப்புள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ற இடம் தான். அதாவது ஒரு பிரைவேட் பார்ட்டிஸ் ஒரு ஸ்பேஸ் ரெடி, ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க, அங்கே உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் ரூம், வைஃபை, பேண்ட்ரி, ஒர்க் டேர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது பர் ஹெட் சார்ஜஸ் பண்ணோம், அதாவது சிங்கிள் பர்சனாக இருந்தீங்கன்னா பர் ஹெட் சார்ஜஸ் இட்ஸ் மேபி லைக் ஃப்ரம் 3000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்கிற என்வரன்மெண்ட்டை பொறுத்து அவங்க செட்டப்பை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லைக் இனிஷியல் அட்வான்ஸ் எதுவும் கிடையாது, பர் மந்த் ரெண்ட் மட்டும் பே பண்ண வரும். உங்களுக்கு உண்டான ஒரு லைக் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீட்ஸ், அதாவது டெஸ்க் கொடுப்பாங்க. இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனி கேபினாக வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு ஒரு ரூமா வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். இன்கேஸ் நீங்கள் டீமாக இருக்கீங்க, ஒரு 2-3 மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு கேபினை நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுடைய அட்வான்ஸ் மிச்சம் பண்ணும், உங்களோட நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ், இன்டீரியர்ஸ், இந்த பேபிள் பில், அந்த இன்டர்நெட் பில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணும். சரி, நான் ஏன் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸை வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்மளோட ரெண்ட், ஒரு ஆஃபீஸோட ரெண்ட் மினிமம் 5000, நம்ம ஒரு சின்ன ஏரியா உங்களோட ஊரில் ஆரம்பிச்சவங்களை மினிமம் 5000 வச்சா கூட அதோட 5000 லைக் அது பார்த்தீங்கன்னா ரெண்ட், ரூம் ரெண்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பில், மேபி வாட்டர் பில்,
அந்த கம்யூனிகேஷன் லைக் வைஃபை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நியர் பை 10,000 வந்து மினிமம் நான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே ஒரு மினிமம் ஆவரேஜா சொல்றேன், மேக்ஸிமம் நான் போகவே இல்லை. ஸோ மினிமமே 10,000 உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா லைக் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் ஆகுற அளவுக்கு பிகினிங் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வருமானம் வருமா இன்கம் இருக்குமா அப்படின்னா வரும், மேபி வராம கூட இருக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும், ஸ்மால் ஸ்கேல்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்ப ஒரு 10,000 அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு பாத்தீங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1,20,000. இது ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு முதக்கட்டம் பிகினிங் ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ வீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லையா, நான் சொன்ன மாதிரி ஒரு கோ ஸ்பேஸ்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் ஒரு ஈஸியான வழி. ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம எப்படி ஆரம்பிக்கலாம், எங்க ஆரம்பிக்கலாம், எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகளோ குவஸ்டின்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க. உங்களுக்கான பதில்கள் நாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரிவிப்போம். இது போன்ற ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் குவஸ்டின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குவஸ்டின் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மேடம் டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.